ஆக அவர் சாவதே இல்லை. யாரு சாவர்கர்? கலைஞர் ஒன்று சொல்லுவாருங்க, அதாவது கோழை வாழ்வதே இல்லை, வீரன் சாவதே இல்லை அப்படின்னு. கலைஞர் தவற விட்ட ஒண்ணு, உலகத்தில் கோழையும் அல்லாத வீரனும் அல்லாத, இது என்ன கேட்டகிரியில சேர்க்கறதுனே தெரியாது. இப்ப மனிதன்னா கோழை வீரன் சொல்லலாம், அது ஒரு புல்புல் பறவை. அந்த புல்புல் பறவை வந்து ஒரு பூட்ஸை சுத்தம் செய்து அப்போது வந்து பல மன்னிப்பு கடிதங்களை எழுதியது போல இந்த முறையும் வந்து வெளியில வரும்போது எல்லாரும் இழைச்சப்ப அந்த புல்புல் பறவை மட்டும் வீரர் மட்டும் நல்லா புஜிட்டிக்கா வெளியில வந்தாரு. ஆமா, அதே மாதிரி ஊ ஆன்னு மொட்டை மாடியில சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த அண்ணாமலை இப்ப இங்கதான் வந்துட்டு போயிருக்கிறாரு, சாலி கிராமத்துக்கு. ஆமா, அக்காவின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். ஆமா ஆமா ஆமா, நாராஜனே நல்லா இருக்கானே, சந்தோஷ் நடராஜன் போட்ட ஒரு மீம் நம்ம எல்லாரும் பாக்கலாம். ஆமா, அண்ணன்லயும் அது இருக்கும் பாருங்க. ஆக மொத்தத்துல பிஜேபிக்கும் அக்கா தம்பி பாசத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அது வந்து ஒரு விக்ரமன் சார் வீடு மாதிரி. அந்த குடும்பத்தில் அக்கா தம்பிகள் சண்டை போட்டாங்கன்னா அந்த படத்துல அக்கா என்னதான் அண்ணன் தம்பி கதையா இருந்தாலும் நீங்க அப்படி ஒப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க, சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, மிக மிக நேர்மையா இருக்கிறாங்க. இங்கேயும் கற்றவர்களா இருக்கிறாங்க. அடுத்த மெரினா பீச்சுக்கு போறதை பத்தி கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நேர்மையானவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் ஒரு அக்கா தம்பிக்கு நடந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி இந்த உலகம் பல விசித்திரமான அக்கா தம்பிகளை பார்த்திருக்கும். இது மாதிரியான ஒரு அக்கா தம்பி மன்னிப்பை வந்து நீங்க ஒரு யாருமே இதுவரை பார்த்ததில்லை, இந்திய அரசியலே கண்டிருக்காது. ஏன் பைடனே பார்த்திருக்க மாட்டாரா, அப்படி ஒரு பாச பிணைப்படா இது. ஆமா, அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. முந்தா நேத்து பாஸ் முந்தா நேத்து ஊரை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஐடி மொத்தமா களையிறக்கி விட்டு என்ன ஆட்டம். அவர்களுக்கு திமுகவை திட்டுறதை விட வார் ரூமுக்கு இந்த கடந்த ரெண்டு நாட்களா தமிழிசையை திட்டுறதுல அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருந்தானுங்க. புதுசு புதுசா கூகுள்ல வந்து தமிழ் மீம் டெம்ப்ளேட்லாம் தேடி பிடிச்சி அவனுங்க டெஸ்க்டாப்ல இல்லாத மீம் டெம்ப்ளேட்டா பார்த்து எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சு பிஜேபியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வார் ரூம் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மோடியின் குடும்பம்ங்கிற பேர்ல கொலாட்ரல் டேமேஜ் அடிச்சானுங்க. திடீர்னு பார்த்தா அமித்ஷாவும் மேடையில வந்து தமிழிசைய வார்ன் பண்ணாரு அப்படிங்கிற செய்தி வீடியோவை பார்த்த உடனே சிண்ட்ராச கையிலே உடிக்க முடியல, பாத்துக்கணும். அபிஷியலி அமித்ஷா ஜாயின்ட் அவர் வார் ரூம் யோ யோ அப்படின்னு வீடியோவை போட்டு ஆடியோவை போட்டு பதிவுகளை போட்டு கிஸ்மிச் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க சோசியல் மீடியாவில் சின்ன பசங்க. அப்புறம் அமித்ஷாவை ஒரு பக்கம் தன்னுடைய கும்பலில் சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு இனி நான் தாண்டா, இனி அண்ணன் தாண்டா, அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு இவனுங்க பண்ண சேட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு டெல்லி மேலிடம் கூப்பிட்டு வச்சு உன்னே நான் கிச்சுக்கா முச்சுக்கா பண்ணிடுவேன், மரியாதையாக கிளம்பி மன்னிப்பு கேட்டு அப்படின்னு இருக்காங்க. வாட் டு யூ மீன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்கிறாரு. இங்க பார், நடந்தது வேற நடந்துருச்சு, இப்ப அவங்க சைட்ல என்ன இருக்கு உன் சைட்ல என்ன இருக்குங்கிற பல விஷயங்களை பேசணும், அதுக்கு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணோம். அந்த டிஸ்கஷன்ல அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு, அதை தாண்டி அவங்க ஒரு விஷயத்தை வெளியில பேசினாங்கன்றதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு நீ என்னெல்லாம் பண்ண அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்களை நோக்கி பிஜேபி கேட்டிருக்கிறது. நான் எதுவுமே பண்ணலையேங்கண்ணா அப்படின்னு நம்ம பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படி அப்படி அப்படியே புனை போல பேச ஆரம்பிச்சு அப்படி புளி மாதிரி பாயிரதா நினைச்சு ஒரு மிதி வாங்குவார் கடைசியா. அது மாதிரி இவர் எகிர பார்த்துருக்கிறாரு. இவர் பம்முனவுடனே அமித்ஷா அந்த நெட்வொர்க்கு சொல்லிட்டாங்க, இங்க வார் தமிழ்நாட்டு பிரஸ்ஸில் போய் நீ கிச்சுக்கா முச்சுக்கா பண்ற மாதிரி எங்கள்கிட்ட பண்ணாத, வி ஹாவ் அ டேட்டா ஃபார் எவ்ரி திங், நீ என்ன பண்ணன்னு மட்டும் மரியாதையா சொல்லிடு அப்படின்னோடனே நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நம்ம கேடி ராகவன் அவர்களுடைய தரப்பிலிருந்து செய்து அனுப்பிய சில செய்முறை பதிவுகள் எல்லாம் அமித்ஷா அவர்களுடைய அலுவலக வட்டாரத்தில் கொத்தாக மாட்டியிருந்தது. அதை எடுத்து இவர்கள் போட்ட முகநூல் பதிவுகள், இவர்கள் போட்ட ஆபாச அர்ச்சனைகள், இதை எல்லாத்தையுமே ஹிந்தியில் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் செய்து சொல்லுவதற்கென்று ஒரு நபர் நியமிக்கப்பட்டு அவர் அனைத்தையும் கிச்சுக்கா மோச்சுக்கா பண்ணிவிட்டார். அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் பல மோசமான அவதூறுகளை தமிழிசை மீது செய்திருக்கிறது அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக உறுதிப்படுத்தப்பட்டதால் அண்ணாமலை அவர்கள் உடனடியாக கிளம்பி தமிழிசை அவர்களை சந்தித்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு உத்தரவு போடப்பட்டது. அதன் அடிப்படையில் அண்ணாமலை கிளம்பி தமிழிசை அவர்களை வந்து சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பை உள்ளுக்குள்ளே நாங்கள் மீட் பண்ணிட்டோம்,
அப்படின்னு மட்டும் சொல்லல. இந்த சந்திப்புக்கு பின்னாடி இப்ப இந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சொல்றாங்க, இந்த வார் ரூம் கலாட்டாலாம் செட் ஆகாது அப்படின்றத வந்து பிரஸ்ல சொல்றாங்க. தமிழிசை மட்டுமல்ல, பிஜேபியினுடைய கல்யாணராமன் சொல்றாரு, தமிழிசை சொல்றாங்க, காயத்ரி ரகுராம் சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயே இருந்த அந்த வாரமே நடத்திக்கிட்டு இருந்த சீட்டு நிர்மல் குமாரே வெளியே வந்தாருன்னு சொன்னாரு. இவங்க இருக்கிற வரைக்கும் இது விளங்காது கோபி, விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது மட்டுமா சொன்னாரு. இந்த பக்கம் சொன்னாரு, திமுக அந்த பக்கம் விமர்சிக்கிறாரு, அந்த பக்கம் டேபிள் கடியில திமுகட்டையே காசு வாங்குறாருங்களா விமர்சிச்சுட்டு. ஆமா, அப்போ இது எல்லாமே அப்போதே வந்து தலைமையின் கவனத்துக்கு போனது அப்படின்றதுதான் செய்தி. கூடுதலா இப்ப அக்கா வச்ச இந்த அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து அக்காவை கையை காட்டி மிரட்டுற அந்த ஃபுட்டேஜ் வந்த உடனேயே பாத்தீங்களா, ஜிஏ வாரணும் தாண்டா அப்படின்னு சொன்னே, என்டா என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ நம்ம எவ்வளவோ அண்ணாமலையை பத்தி சொல்லியும் மேல இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல. நான் உன்னைய கூப்பிட்டு, ஏன்னா ரங்கராஜ் பாண்டையில டப்பிங் பண்றாரு, அப்ப நம்ம பண்ணக்கூடாதா? நான் உன்னைய கூப்பிட்டு மேடையில கூப்பிட்டு மிரட்டுற மாதிரி மிரட்டுறேன், அந்த வீடியோவை நான் எல்லா பக்கமும் வைரல் ஆகும், அதை வச்சு உன்னை அலிகேட் பண்றதுக்கு ஓப்பனா ஒரு முதல குட்டிகள் வெளியில வரும், அதை வச்சு இவங்களுடைய அட்டூழியம் என்னன்றத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு அமித்ஷா சொல்லியிருக்கலாம். ஆனா அமித்ஷா அமித்ஷாவுமே கூட மங்காத்தா விளையாட்டு விளையாடி இருக்கலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை. ஏன் அப்படின்னா, அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த யூனிட் மேலையும் கடுமையான அதிருப்தி. நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோமா? இல்ல பேசல. ஆனா நம்மளுக்கு வந்த தகவல் முன்னாடி, ஆமா, இது என்னன்னா மொத்த டீம் மேலையும் அதிருப்தியா இருக்கு, ஒண்ணுமே இல்லாத கேரளா. மொத்த டீம்னா மோடி மேலையவா? தமிழ்நாட்டில் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு வி கே பாண்டியனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அமித்ஷா. அப்படிதான் இருக்கு. ஏன்னா வந்து நிதிஷ்குமார் வரும்போது அமித்ஷா கால் மேல காலை போட்டு வணக்கம் சொல்றாரு. என்ன நிலையோ அதனை சும்மா போயிட்டு வரலான்றதுக்காக வந்துட்டு போனேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி உட்காருங்க உட்காருங்க அப்படின்ட்டு போனாப்புல. இப்படிதான் அமித்ஷா மோடிக்கு இடையில இந்த டீம் மேல என்ன அதிருப்தினா ஒண்ணுமே இல்லைங்க. கேரளாவில கட்சின்னு ஒண்ணும் கிடையாது, கட்டமைப்புன்னு ஒண்ணும் கிடையாது. சுரேஷ் கோபின்னு ஒரே ஒரு ஆக்டரை போட்டாங்க, ஒரு சீட்டு ஜெயிச்சாச்சு. அந்த ஒரு சீட்டு தான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க, ஏன்னா சுரேஷ் கோபி நிக்கிறாண்ட அப்படின்ற அடிப்படையில அந்த இடம் ஜெயிச்சு கொடுத்தாச்சு. இப்ப கேபினட் மினிஸ்டர் அளவுக்கு பேசப்பட்டு எம்ஓஎஸ் கொடுத்துட்டாங்க, வெளியே வர்றேன்னு உருட்டு போடுற மாதிரி ஒரு உருட்டை போட்டு திருப்பி உள்ளே வச்சுக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். கேரளா அவங்க மொத்த கேரளான்ற மாநிலத்துக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக அண்ணாமலையை போட்டு அண்ணாமலைக்கு பிராண்டிங் பண்றதுக்காக பண்ண செலவுன்றது எக்கு தப்பான செலவு. பங்காளி தப்பா சொல்றீங்க, ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுக்கும் மூணு மடங்கு அதிகமா இங்க செலவு அண்ணாமலைக்கு செலவு பண்ணிருக்காங்க. அண்ணாமலைக்குன்ற ஆர்ஜின் எங்க இருந்து தொடங்கணும்னா, அந்த பீச அங்க கர்நாடகால இருந்து இங்க கூட்டியாந்து ஒரு பிரபல பத்திரிகையில ஆட்டு வியாபாரியா, இது ஆட்டு விவசாயியா மாத்துனதுல இருந்து அங்க ஆரம்பிச்சிச்சு செலவு. அங்க இருந்து இப்ப வரைக்கும் கர்மா நம்ம ஊர்ல ஒரு டிவிஎஸ் மீடியா வாங்கிட்டு. ஆட்டு விவசாயம்ன்றது ஆட்டு வியாபாரத்தோட சேர்ந்தது. ஆமாமா, சேர்ந்ததுதான். வெறுமனே பொம்பளை ஆட்டை வச்சு பால் கறந்துகிட்டே இருக்க முடியும்? ஆட்டை வித்தாதானே காசு? அது சரிதான். இந்த நம்ம வீட்டுல எல்லாம் டிவிஎஸ் மீடியா வாங்கினோம்னா கருமை இதை வாங்கி தொலைஞ்சிட்டேன், செலவு மேல செலவா வச்சுக்கிட்டே இருக்குன்னு ஊர்ல நம்ம ஆளு பால் ஊத்துற அண்ணன் புலம்பு வரணும், பழைய வண்டியை வாங்கிட்டு புலம்புற மாதிரி இத கருமத்தை கூட்டியாந்து விட்டுட்டு இது தண்டம் செலவு மேல செலவு வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அதிருப்தி அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் ஓபன் சோர்ஸ்ல நீங்க அண்ணாமலையினுடைய எண்மன் எண் மக்கள் அந்த பாத யாத்திரையா ரத யாத்திரையா பாத யாத்திரை இறுதி யாத்திரை அந்த அந்த யாத்திரைக்கு அவங்க பண்ண செலவை வந்து கணக்குல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஆமா, அது என்னங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். அந்த பிஜேபியில் மேலிடத்திலிருந்து எவ்வளவு அதற்காக செலவு செய்யப்பட்டது, அந்த பணம் எங்க வரைக்கும் போயிருக்குங்கிற அதிருப்தி அவங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில இருந்து தான் இந்த கேள்வி. இதுல ஒரு கட்சி ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணதுன்னா ஏதோ ஒரு வகையில ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒன்னு வளர்ச்சியா ரிட்டர்ன்ஸ் வரணும், இல்லைனா பதவியா ரிட்டர்ன்ஸ் வரணும், இல்லைனா ஆதரவா ரிட்டர்ன்ஸ் வரணும், இல்லைனா அவமானமா ரிட்டர்ன்ஸ் வரணும். அதான் வருதுல. இதுல என்னன்னா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. என்னன்னா கோயம்புத்தூர் உள்ளிட்ட முக்கியமான தொழில் நகரங்கள்ல போய் அந்த தொழிலதிபர்களை கூப்பிட்டு, நம்ம கோயம்புத்தூருக்கு நேரடியா போனப்ப கிடைச்ச தகவல் தான் அது, அங்க போய் தொழிலதிபர்களை கூப்பிட்டு இங்க பார்
அடுத்த தடவை ஆப்கி பார் சார்சோ பார். இந்த சார்சோ பார் அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமாக நீ நினச்சிடாத, தொழிலே பண்ண முடியாது. ஏற்கனவே ஜிஎஸ்டி ரைடு வேர் ஜிஎஸ்டி பற்றி நம்ம ரகுநாதன் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, போய் பாருங்கள். நோட்டீஸ் இல்லாத கம்பெனியே கிடையாது இந்தியாவில், ஜிஎஸ்டி நோட்டீஸ் இல்லாத கம்பெனியே கிடையாது. அவ்வளவு பேருக்கு நோட்டீஸ், இதை வச்சு ரைடு விடுறேன்னு மிரட்டுறது, மிரட்டி அதன் மூலமாக உன்னுடைய தொழிலை முடக்கிடுவேன்னு நிர்பந்தப்படுத்தி பணம் வாங்குறது. அந்த நோட்டீஸ் விடுறதுக்குமே இவங்க கரெக்ட் ஆயிருப்பாங்க அதனாலன்னு நம்ம நினைக்கலாம், கிடையாது. ஜிஎஸ்டிக்கு வகுத்திருக்கக்கூடிய பாலிசிஸே பல வியாபாரிகளுக்கு புரியல. அவங்க இவங்க ஒரு பேட்டர்ன்ல எடுத்துட்டு போய் தொகை செலுத்தும் போது இவங்க வச்சிருக்கிற நாம்ஸ் வேற ஒன்னா இருக்கு. அதை பூராத்தையும் ஸ்டடி பண்ணி இவங்களால எதுக்கு எது அப்படிங்கறதே இவங்களால அட்ரஸ் பண்ண முடியல. அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இவங்க சைட்ல இருந்து சொல்ல வந்தா, இல்ல இல்ல நீ வந்து நேத்து 10,000 ரூபாய் கொடுத்த, இன்னைக்கு நீ 15,000 கொடுக்கணும் குடு அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல எவ்வளவு நாளைக்கு நீ குத்துறேன் குத்துறேன் மிரட்டிக்கிட்டே இருப்ப? ரொம்ப எளிமையா இன்னொன்னு சொல்றேன், ஆதார் கார்டுக்கும் பேன் கார்டுக்கும் பேர் ஒன்னா இருக்காது தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில, எவனுக்கு ஒன்னா இருக்காது. நீ என்ன கேக்குற, ஃபர்ஸ்ட் நேம்னு ஒன்னு கேக்குற, லாஸ்ட் நேம்னு ஒன்னு கேக்குற. எப்பா எனக்கு ஒரே பேரு சுரேஷ்னு வச்சிருக்காங்க, இதுல லாஸ்ட் நேம் எது ஃபர்ஸ்ட் நேம் எது, இனிஷியல் போட சொன்னா போட தெரியும். நீ அமெரிக்காவில வாழ்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் சர் நேம் லாஸ்ட் நேம் அப்பா பேர் போடணும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் நேம்ல அப்பா வரணும், ஏன்னா பேர்ல நம்ம இனிஷியல முன்னாடி போறோம். அப்ப பேருக்கு முன்னாடி தானே அப்பா. அப்ப நான் தேரடி இந்திரகுமாரா இல்ல இந்திரகுமார் தேரடியா? இப்ப குமார் வந்து மிடில் நேமா இல்ல ஃபர்ஸ்ட் நேமினுடைய லாஸ்ட் பார்ட்டா? இவ்வளவு குழப்பம் இருக்கு. இவ்வளவு இது தப்பா போட்டாலே போச்சு, நீங்க ஃபைல் பண்ற ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து சேராது, கணக்குல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. இவ்வளவு கோளாறு இருக்குடைய இதை வச்சுக்கிட்டு மிரட்டுறது, மிரட்டி என்ன பண்ணிருக்கிறாங்க, பல கோடிகள் சுருட்டி இருக்கிறார்கள். கடைசியாக இந்த தேர்தல் காலகட்டத்தில் கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹோட்டல்ல தொழிலதிபர்களை பூரா கூப்பிட்டு சந்தித்து ஒவ்வொரு தொழிலதிபரிடமும் சில லட்சங்களை வாங்கிட்டு மீட்டிங். என்னங்க இது, என்ட்ரி ஃபீஸ் தான், அண்ணாமலைக்கு என்ட்ரி ஃபீஸ் கொடுத்துட்டு அண்ணாமலையோட சந்திப்புக்கு போறாங்க. எதுக்குன்னு நீங்க யோசிக்கலாம், ஏன்னா அவன் தொழிலை காப்பாத்திக்கிட வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறான், அவனை போய் இவங்க மிரட்டி காசு பிரிச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் எதன் அடிப்படையில, எண்மண் என் மக்கள் யாத்திரையிலிருந்து லைன் பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன். வசூல் பண்ண பணம் எல்லாம் கட்சிக்கு போகுதான்னு கேட்டா, அதுதான் இல்லை, போயிருந்தால் அமித்ஷா சந்தோஷப்பட்டிருப்பார், அப்படி போகவில்லை. அதுதான் பிள்ளையாட்ட ஆட்சிக்கு வராமலே வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படியும் இல்ல அப்படிங்கிறப்பதான் பிரச்சனை அங்க ஒண்ணு வருது, பெருசாகுது. அப்ப அமித்ஷா இந்த அதிருப்தியோடு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த கும்பல டீல் பண்ணிக்கிட்டு இவங்கள்ட்ட. இப்ப நீங்க கேட்கலாம், சிலர் வந்து கேக்குறாங்க, அப்ப அண்ணாமலை அமித்ஷா மாத்திருக்கணும்லன்னு. நீங்க யார திருப்பி கொண்டு வர போறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, எதை போட்டா தீரும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, இப்ப ஆக்சுவலா நம்ம முன்னாடியே ஒரு பேட்டியில பேசும்போது சொல்லியிருந்தோம், நயினார் வானதி அந்த ரேஸ்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றதுல யார போட்டாலும் கான்ஃபிளிக்டா ஒண்ணு வந்து நிக்குது, ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கறது மட்டும்தான் அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில தான் அண்ணாமலை தமிழிசை அப்படிங்கிற ரெண்டுத்தையும் ஜெல் பண்ணி வச்சுட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. ஏன் நகர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ மேலே இருக்கக்கூடிய பவரையே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய நெருக்கடி நம்மளை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கு. அதனால இதை வந்து லூஸில் விட்டு பிடிங்க அப்படிங்கிற சூழல் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதையுமே வந்து இன்னும் அக்ரெசிவாக ஒரு மூவ் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா, எடப்பாடியுடைய ரோல் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. வேலுமணி தரப்பின் மூலமாக அண்ணாமலை இருக்கட்டும், அண்ணாமலையை வச்சே நம்ம இந்த பக்கம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எடப்பாடியிடம் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேலுமணியே ரோல் பண்ணுறதா ஒரு செய்தியை சொல்கிறாங்க. பிஜேபியினுடைய நேரடி தகவல்கள் தொடர்புகள் இது எல்லாத்தையும் எடப்பாடியை விட்டுட்டு வேலுமணி மூலமாகவே டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வேலுமணி வெளிப்படையாக வந்து ப்ரெஸ் மீட்டில் பிஜேபியோட சேர்ந்து நின்றுதான் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறதெல்லாம். எடப்பாடியுமே வந்து வேலுமணியை வந்து சேஃப் சைடாக கருதுறாரு, அதாவது இவங்களோட டீல் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, தான் நேரடியாக பேசி இவங்க அதை ரெக்கார்ட் பண்றது இல்ல அதை வெளியே கசிய விடுறது, அந்த மீட்டிங் போட்டோ ஏதாவது எடுத்து வச்சுக்கிறதுன்ற வேலைகள் எல்லாம் இவர் இந்த பக்கம் இருக்க பலியாடா. ஆமா, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்பி வேலுமணி வந்து ஒரு பண மூட்டை, செலவு செய்வதற்கு அவர் தான் வந்து முக்கியமான தலகர்த்தாவா இருக்கிறாரு, அப்ப விட்டுறவும் முடியாது. அதே நேரத்துல வந்து பேச்சுவார்த்தைக்கு இதுக்கு யாரு சரியான ஆளா இருப்பானா, செங்கோட்டையன் அனுப்பியோ அல்லது வந்து மற்றவர்கள் அனுப்பியோ பேச முடியாது. சி வி சண்முகம் போக முடியாது, ஜெயக்குமார் போக முடியாது, டைமிங் ப்ராப்ளம், அதுதான் நேர சிக்கல் இருக்கு. ஆமா, இது எல்லாம் சிக்கலா இருக்கிறதுனால எஸ்பி வேலுமணி வந்து பேசுறது அப்படின்றது வந்து ஓகே அப்படின்ற இடத்திலிருந்து அவர்களும் கருதி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு, எஸ்பி வேலுமணியோட குடுமி அவங்கள்ட்ட டைரக்டா மாட்டிருக்கு.
அவங்க அவர் வந்து இங்கே மினிஸ்டராக இருந்தபோது அவர் மீதான குற்றச்சாட்டுகள்லேருந்து பல்வேறு விஷயங்கள் அவருக்கு எதிராக இடி மூலமாக அவருக்கு தயாராக இருக்குது. யாருக்கு தெரியும், எடப்பாடி வந்து ஓவர் நைட்டில் எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கினவர். நீ வேண்டாம்ப்பா, நீ எதிர்கட்சிக்காரனோட உறவுல இருக்கப்பா, வேண்டாம்ப்பா, நீக்கினாலும் நீக்கிடுவார். அப்போ அந்த அந்த அளவுக்கு முடிவெடுக்க போவாரான்றது தெரியல. ஒரு நெகோசியேஷனுக்கான ஃபேக்டராக அந்த பக்கம் அவரை வச்சுட்டு இது பண்ணுறாங்க. பட் ஏடிஎம்கே இந்த பிஜேபி கூட்டணியில் நாங்கள் உறுதியாக சேருவது இல்லை, அது அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லும் பட்சத்தில், அதில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் தான் பிஜேபியில் அண்ணாமலை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நாம் அண்ணாமலையை வச்சே பேட்ச் ஒர்க்கை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் டீலாக இருக்குது. இப்போ வெளியில் பலரும் வந்து இவர் அவரோட வீடியோ வச்சுருப்பாரு, அவரோட ஆடியோ வச்சுருப்பாரு, அதனால் மிரட்டி பார்க்குறாரு அப்படின்றத சொல்லலாம். பட் அது ஜஸ்ட் லைக்குக்காக, ஷேருக்காக, ஒரு கியூரியஸை கிளப்புறதுக்காக நம்ம சொல்லிடலாம். பட் ஆனால் அப்படி மட்டுமே இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பிஜேபி அவங்களுடைய குரோத் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான். அரசியல் என்பது பலவற்றையும் உள்ளடக்கியது, அதில் பணமோ வீடியோவோ ஒரு ஒரு பார்ட்டாக தான். அவங்களுடைய லாங் டைம் கோல்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு நபரை கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், அது வந்து சஸ்டெயின் ஆகணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ணாமலை கொடுத்த ஆஃபர். இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை. அண்ணாமலையுமே ஃபர்ஸ்ட் வச்ச டீல், நான் வந்து ரஜினி கட்சியில் சேர்ந்தா நான் தான் சிஎம் கேண்டிடேட்டுங்கிற இடத்துல இருந்து தான் நான் என்னுடைய பயணத்தை தொடங்குறேன். விச் மீன்ஸ் ஐ ஹாவ் லாங் டைம் டு டிராவல் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்றதை அவர் சொல்லியிருந்தார். அப்போ ரஜினி இல்லை அப்படின்ன உடனே அந்த டைம் டிராவலை நம்ம பிஜேபியிலே பண்ணிடுவோம் வா அப்படிங்கிறது தான் பிஜேபி அவருக்கு அண்ணாமலையை வச்சு பண்ண அசைன்மெண்ட்டுங்கிறது. இப்போ இதை வந்து உடனடியாக அதை முடிச்சிட வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை செய்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம பார்த்தோம்னா அது இழுப்பறி. அது வந்து வழக்கமாக அவங்க நினச்சது என்னென்னா ஒரு தார் ரோடு இருக்கும் இழுத்துடலான்னு, ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு களிமண் சாலையாக இருக்கிறது. அது எந்த பக்கம் திடீர்னு மழை பெஞ்சிருது, குண்டும் குழியுமாக மாறிடுது, திடீர்னு வெயில் ரொம்ப நாள் அடிக்கிறதுனால ஸ்மூத்தாக இருக்குன்னு இழுக்க நினைக்கிறாங்க, வேற ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் தண்ணி தேங்கிக்கிட்டு வீல் மாட்டிக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் இருப்பதால அண்ணாமலையை விடவும் முடியாமல் வச்சுக்கிறவும் முடியாமல் ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. இந்த லாங் டைம் மட்டுமே தங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கும்னு அண்ணாமலை கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்காக தே ஆர் பிலீவிங். அண்ணாமலை சரியோ தப்போ, நம்மளுடைய பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அரசியல் இருப்பை ஊடகங்கள் வழியாக காட்டிக்கொண்டே இருக்கிறார். அது நம்மளுக்கு இப்போ தேவை. மக்கள் மத்தியில் நாம் ஒரு பார்ட்டியாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணும். இன் நியர் ஃபியூச்சர் 26 யங்ஸ்டர்ஸுக்கான பாலிட்டிக்கல் கிரவுண்டாக இது மாறிச்சு அப்படின்னா, விஜய் ஒரு பக்கம், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், நம்ம சைடில் அண்ணாமலை ஒரு பக்கம் அப்படின்னு மோத விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஒரு கால்குலேஷன். ஆமாம், இது எல்லாமே பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய கால்குலேஷன். பட் இது அறுவடையை தருதா, இது தங்களுக்கான பலனை தருதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படிங்கிறத அவங்களும் அறிகிறாங்க. கூடுதலாக இப்போ சமீபத்தில் அண்ணாமலை வந்து கடைசி 2 வந்து பல மண்டலங்களினுடைய பொறுப்பாளர்களை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா மண்டலத்தையே கலைச்சிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை அந்த மண்டலத்தில் போட்டு நிரப்பி இருக்கிறாரு. இப்ப இந்த சூழ்நிலையில நயினாரோ வானதியோ வந்தா இந்த மெக்கானிசம் இவங்க கையில இருக்குமா, அந்த சாவி இவங்க கையில இருக்குமா? பூட்டு இருக்கும், சாவி இருக்கும், ஆனா இவங்க போட்டு அதை திறக்க முடியாதுன்ற சிக்கல் உருவாயிடக்கூடாது. அந்த மெக்கானிசம் எல்லாம் வந்து இவர் மாத்தி வச்சிருக்கிறார்ன்ற பட்சத்துல அண்ணாமலையை தூக்குறது அப்படின்றது வந்து கட்சியை வந்து உதுத்து விடுற மாதிரி ஆயிப்பெறக்கூடாது அப்படின்ற பயமும் தலைமைக்கு இருக்குது. ஆமா, அதனால அது தேர்தல் நேரத்தை ஒட்டி போனா நீங்க சொல்ற அந்த டிஃபிகல்டி ரொம்ப. ஆமா, இப்ப இந்த காங்கிரஸ்ல செல்வப் பெருந்தகை அவர்களை கூப்பிட்டு போஸ்டிங் போட்டப்ப கடைசி நேரத்துல மாத்தினது அது ரொம்ப பெரிய சிக்கலா மாறிச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னோம்ல. வேலை பார்க்கும் போதுமே கூட ஒரு கேண்டிடேட்டை நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர்களை அப்ரோச் பண்றதுக்கு அவ்வளவு தூர சிக்கல் இருந்தது. ஏன்னா பார்ட்டியாவே அவங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல அடுத்தடுத்து யார் யாரை கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான சூழலே அங்க இல்லாம இருந்தது. கேம்பெயினிங் போறதுலயுமே கூட திமுக ஒரு பக்கம் ஹோல்டு எடுத்ததுனாலதான் காங்கிரஸ் உடைய கேண்டிடேட்ஸ் தனியா ஒரு பக்கம் டிராவல் பண்ண முடிஞ்சிச்சு. காங்கிரஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய கட்சி கோஷ்டி அது எல்லாமே தனித்தனியா இருக்கு அப்படிங்கிறது எப்படி இருந்ததோ அதே போல அண்ணாமலை மாற்றத்திலும் அப்படி ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை யோசிக்கிறாங்க. பட் ஆனா மாத்துறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு வரியில நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இரண்டு தரப்புக்கான தகவல்களும் அப்படியே நிற்கின்றன. அதிமுக வருவது உறுதி என்றால் மாற்றப்படலாம். ஏன்னா அதிமுக இது இருக்கு, மேன் பவர் இருக்கு, இவங்களுக்கு வந்து மூஞ்சி இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஓட்டு தேர்த்திடலாம் அப்படின்றது இவங்களுடைய பிளானு. அதிமுக வராவிட்டால் அண்ணாமலை இப்ப செல்வ பெருந்தையை போட்டாலும் இது எப்படி சஸ்டெயின் ஆயிருது அப்படின்னா, வேலை பார்க்கறதுக்கு திமுக இருக்கிறான். அவன் வந்து காங்கிரஸ் பூத்து எடுத்துட்டு போடுதோ போடலையோ அவங்க போட்டிருக்கிறாங்க. பட் போடாவிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் 68,000 பூத்துக்கும் திமுக வந்து ஏஜென்ட் போட்டிருக்கிறது. அது டம்மி கேண்டிடேட்ஸ் மூலமாக போடுவாங்க, அது வழக்கமாக எல்லா இதுலேயும் நடக்கிறது. 68,000 பூத்து லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க திமுகவுக்கு. அந்த மாதிரி அதிமுகவால் போட முடியும்,
அதை வச்சு பிஜேபி சர்வைவ் ஆக முடியும். அதனால கூட்டணியிலே இல்லைன்றப்பயே எஸ்பி வேலுமணியால அண்ணாமலைக்கு அழகா வேலை பார்த்து எவ்வளவு அழகா வேலை பார்த்து வேட்பாளர் போட்டு, அதாவது இந்த டம்மி வேட்பாளர் போட்டு ஏஜென்ட் போடுறது சொன்னேன் இல்லையா, அது எப்படின்னா அந்த வேட்பாளர் வந்து டம்மி வேட்பாளர்ன்றது அந்த வேட்பாளருக்கு அந்த ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கட்சிக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எவனுக்குமே தெரியாது. ஆனா இதுல சிங்கே ராமச்சந்திரனுக்கே தெரியாது, சிங்கே ராமச்சந்திரனுக்கு மட்டும் தெரியாது, ஆனா மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் எஸ்பி வேலுமணி போட்ட டம்மி கேண்டிடேட் தான் சிங்கே ராமச்சந்திரன். ஐ எம் ஜோக் டு யூ, அந்த மீம் எடுத்து வைங்க, எம்பிஏ கேண்டிடேட்டா நானு. ஒரு பாவம் யூடியூப் சேனல் அது இதுன்னு கத்தி பார்த்தாரு, ஆனா அவரே டம்மி கேண்டிடேட்டா வச்சு வேலையை பார்த்துட்டாங்க. தேர்தல் ரிசல்ட்டுகள்ல தொகுதி வாரியா அவர் வாங்கியிருக்கிற நம்பர்ஸே தெரியுது, மௌன மாநிலத்துல என்ன மார்க்ல அவர் இருக்கிறாரு, அதுக்கு யாரெல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது சிங்கராமச்சந்திரனுக்கு தெரியும், ஏன்னா அவரே வந்து வெளியில பேசுறாரு. நீங்க இதெல்லாம் பார்க்கணும், ஏன்னா வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் எல்லாம் உங்களுடைய நிறுவனங்கள் மூலமா நடத்துறீங்க, பெரிய பெரிய சேனல்கள் உங்களுடைய பின்புலத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, அவங்களெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுங்க, இந்த டேட்டாவை எடுத்து நீங்க எம்பிஏ கிராஜுவேட், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும், அதனால நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, பார்த்து எடப்பாடியார்கிட்ட போய் பிரசன்ட் பண்ணுங்க. தூரமா பாக்காதீங்க, பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருங்க. இதெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களும் தமிழிசையும் ஒரே மாதிரி கூட பேசுறாங்க. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் கேட்கப்பட்ட மன்னிப்பும் அதற்கு வெளிப்படையாக முகநூலில் ட்விட்டரில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுகளும் தான் இதற்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சாட்சி. அடுத்த கட்டத்துக்கு என்ன நகலுது அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்ட ட்வீட் தான் ரொம்ப முக்கியமான ட்வீட்டு. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் என்கிட்ட அப்படின்னா, என்னுடைய கான்ஸ்டியூன்சி வேலையை பாரு அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு இடத்துக்கு குறிப்பிடுறாங்க. இது உங்களுடைய கான்ஸ்டியூன்சி, அவங்களுடைய தூத்துக்குடிய இல்லை, அவங்க இப்போ நின்றுது இங்கே தென் சென்னை, தென் சென்னையில் வேலை பாரு அப்படின்னு இவரை சொல்கிறதுக்கான காரணம் என்ன, நிறைய கான்ஃப்ளிக்டோடு அது இருக்குது, அப்போ நீயும் போய் வேலை பாரு அப்படிங்கிறது அங்கேருந்து வந்திருக்கிற ஆர்டரா, அப்போ நான் வந்து என்னவா வேலை பார்க்கறது அப்படிங்கிற பல கேள்விகளை அது உள்ளே நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஸோ ஐ நீட் பவர் அப்படின்றத தமிழிசை கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். இந்த தமிழிசை அவர்களிடம் மன்னிப்புமே கூட வெளிப்படையாக தமிழிசை தன்னுடைய வருத்தத்தை கட்சி மேலிடத்தில் அமித்ஷா உட்பட பலருக்கும் தெரிவித்திருந்தார். ஏன்னா இது எனக்கு வந்து நீங்க இப்படி பேசுனது வேறு மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கிறது, இது இப்படிதான் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொன்னதும், அதற்கு ஆதாரமாக அவர்கள் கொடுத்த தகவல்களும் மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சைகளை கிளப்பி இருக்கிறது. அதற்கு பிறகு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சினாரியோல அண்ணாமலையினுடைய கைகள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வீக்கா தான் இருக்கிறாரு. நக்கீரன் பிரகாஷ் அவருடைய ட்விட்டர் பதிவுகளை நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு தமிழிசை 9:05 போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, 9:59 தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் போட்ட போஸ்ட்டு, நாளைக்கு ஒரு ஆடு பலியிடப்படுகிறது அவர் போட்டிருந்தாரு. அண்ணாமலை வந்து தமிழிசை காலில் விழுந்து காலில் விழப்போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் பதவி தக்க வைக்கப்படும் அப்படிங்கிறத அவர் போட்டாரு. அவங்க போட்ட ட்வீட் வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு போட்ட விளக்கம் பதிவு. அதுக்கு பிறகு 10 நிமிஷத்துல இவர் மன்னிப்பு கேட்க போறாரு அண்ணாமலைன்னு போட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில போய் மன்னிப்பு, ஏன்னா அக்கா வந்து போஸ்ட் சும்மா போடல, ஏன் லேட்டா போட்டாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இதுதான், நான் டேட்டா எடுத்து அனுப்பிட்டு தான் நான் போஸ்டே போட்டேன் அப்படின்றதுதான். டேட்டாவோட சிக்கி இருக்கிறாரு. நக்கீரன் பிரகாஷ் சாருக்கு யார் சோர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, அக்காவா கூட இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சார் நீங்களே சொல்லுங்க சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம். நன்றி.